நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலேயும் திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் வாருங்கள். அமை நாம் வேதத்தை தியானிப்போமாக. தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே, நான் இன்று முந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். யோபு அதிகாரம் 38. இப்போ மூன்று நண்பர்கள் பேசி முடிச்சிட்டாங்க, எலிகு பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ கர்த்தரே, கர்த்தர் பெருங்காட்டிலிருந்து யோபுக்கு உத்தரவாக சொல்ல, பெருங்காற்று. அப்போ சொல்லிட்டு சொல்ற, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் ஆண்டவர் சொல்றார். அறிவில்லாத வார்த்தைகளினால் எல்லாத்தையும் சேர்த்து மொட்டு மொத்தமாக சொல்கிறார். நாம் நிறைய நேரங்களில் நாம் அறியாததை பேசுகிறோம், தெரியாததை பேசுகிறோம், நம்முடைய புத்திக்கு எட்டாததை பேசுகிறோம், நம் கண்களுக்கு மறைவானவைகளை பேசுகிறோம். ஸ்தோத்திரம், தேவனுடையதான ரகசியங்களையும் சித்தத்தையும் நோக்கத்தையும் அறியாமல் பேசுகிறோம். நம்ம எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லிட்டு பாண்ட சொல்கிறார், புருஷனை போல எடை கட்டிக்கொள் யோபு, நான் உன்னை கேட்குறேன், இப்போ நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ யோபுனுடைய அறியாமையை ஆண்டவர் இப்போ கடிந்து கொள்கிறார். நம்ம உனக்கு இந்தந்த எல்லாம் தெரிஞ்சது போல, அதாவது ஆல் நோயிங் காட், தேவன் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். மனிதன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல, தேவன் தான் ஆல் பவர்ஃபுல் காட், எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர் அவர் தான். மனுஷன் வந்து சர்வ வல்லவர் கிடையாது, வல்லமை கிடையாது. அவர் தான் எல்லாம் அறிந்தவரும் அவர் தான். நம்ம எல்லாம் அறியவில்லை, எல்லாம் அறிந்தவரும் கிடையாது, எல்லா வல்லமையும் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கிறவர்களும் கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, சுவருக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, கதவுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, திரைக்கு அந்த பக்கம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. இவ்வளவு குறைவான அறிவுள்ள நாம் இப்போ என்ன சொல்கிறோம், இவ்வளோ இப்போ யோபுவே இப்போ பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்பா யோபு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தேன், நீ அறிவாளி ஆனால் அறிவி ஐயான்னு தெரியாது ஐயா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பதில் சொல்லுவான்னா, நான் இங்கே சொல்லப்படலைன்னு சொல்கிறேன், ஐயா தெரியாது ஐயா. அதற்கு அளவு குறித்தவர் தெரியாதுங்க ஐயா, நீங்கள் தான் ஐயா. அதுமாரி நெல் நூல் போட்டவர் யார், நீங்கள் தான் ஐயா. கோடிக்கல்ல வைத்தவர் யார், நீங்கள் தான் ஐயா. அப்போ விடிய காலத்து நட்சத்திரமெல்லாம் ஏகமாக பாடினாங்க, தேவபுத்திரெல்லாம் கம்பீரித்தார்களே, கற்பத்தில் உதிக்கிறது போல சமுத்திரம் அப்படியே புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் தெரியுமா, ஐயா ஐயா நான் அதெல்லாம் பாமா, நீங்கள் தான் ஐயா. மேகத்ததுக்கு வஸ்திரமாகவும் இருள் அதுக்கு புடவையாக நான் உடுத்தினேனே, நான் அதற்கு எல்லையை குறித்து அதுக்கு தாழ்பால்கள் போட்டு கதவு போட்டேனே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவுதுன்னு நான் சொல்கிற போது நீ எங்கே இருந்தாய், ஐயா நான் இல்லவே இல்லையா. எத்தனையோ தலைமுறைக்கு முன்பதாக அநாதி காலத்தையும் செஞ்சீங்க ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் இப்போ பிறந்தவன்ப்பா,
துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு நீ ஜீவ காலத்தில் எப்போதாவது விடிய காலத்தை கட்டளை கொடுத்திருக்கிறாயா? ஐயோ, நான் கொடுக்கலையா? அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுன்றா சூரியன் எங்கே போய் தங்கணும்னு சொல்லியிருக்கியா? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறு உருவம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படுகிறதே. துன்மார்க்கனுடைய ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்களில் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டா? அங்கே போய் நடந்ததுண்டா? இப்போ மனுஷன் நடக்கிறான் அந்த முத்து எடுக்க போகிறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்துக்கொண்டு இன்றைக்கி நடக்கிறான். அன்றைக்கி அது அவனுக்கு தெரியல, யா இருந்தது இல்லையா? அதுவும் சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து மரண வாசல் உனக்கு திறந்ததுண்டா? மரண வாசலை பார்த்துருக்கியா? மரணத்துக்கு வாசல் உண்டு பார்த்துருக்கியா? மரண இருளின் வாசலை எட்டி பார்த்துருக்கிறியா? சொல்கிறான், ஐயா நான் இன்னும் ஒன்றுமே நடுங்க ஆரம்பிக்கிறான், நான் எதுவுமே பார்க்கலப்பா, நான் ஒன்றும் இல்லாதவன். விடலை ஆண்டவர், நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாயா? எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலன்னு உனக்கு தெரியுமா? இவையெல்லாம் அறிந்திருந்தால் சொல்லு. இன்றைக்கி மனுஷன் கேட்குறான், கடவுளை எங்கே கண் முன்னால் காட்டியும் ஒன்றும் தெரியாதவன். அதான் சிட்டுக்குருவி மண்டைன்னு சொல்லுவோம் பாருங்கள், ஒன்றும் தெரியாதவங்க நாமெல்லாம். அறியாதவர் எதையும் அப்படியே அறிந்தேன்னு சொன்னாலும் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றையும் அறியாதவர்கள். இந்த அறிவு ஒன்று நமக்கு இருக்குன்னு நினச்சோம்னா இருமாப்பை தான் உண்டாக்குமா? நிறைய நேரம் நமக்கு ஏதாவது ஒன்று தெரியும்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருமாப்பு தான் நமக்கு இருக்குது. ஏதாவது ஒரு துறையில், ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் நமக்கு சில விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஆமாம், உடனே காலரெல்லாம் தூக்கிடுவோம். ஸ்தோத்திரம், இந்த குறிப்பிட்டதான இந்த விஷயத்தில், இந்த திறமை, இந்த கலையில் நான் தான் பெரிய ஆள், நான் தான் கிங் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸ்தோத்திரம், அந்த பெருமையில சில நேரங்களில் தெரியாமல் கர்த்தரிடத்துலேயே மோதிடுறோம். என்னத்தையாவது ஒன்று வாய்த்த ஒரு பேசிடுறோம். நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு தெரியும்னு நினச்சிக்கிறோம். நம்ம இல்லை இல்லை, நாம் எல்லாம் குறுகின அறிவுள்ளவர்கள். அது ஆண்டவர் அவங்கெல்லாம் பேசுனாங்களோ பேசினாலும் கடைசி எலிகு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தேவனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வந்தாலும் இப்போ கர்த்தரே நேரடியாக பேசுகிறார். இன்னொரு கேள்வி கேட்குறார், வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்குது தெரியுமா? அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருள் குடிகொண்டிருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? இருள் எங்கே போகுது? வெளிச்சம் வந்தவொடனே இருள் போகுது. ஆமாம், ஸ்தோத்திரம், வெளிச்சம் வந்தவொடனே என்ன செஞ்சிருது? இருள் போயிடுது. வெளிச்சம் போனவொடனே இருள் வந்துடுது. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? இந்த இருள் எங்கே போகுது? திரும்ப வெளிச்சம் எங்கே போகுது? இந்த இருள் எங்கேருந்து உள்ளே வருது? அதனுடைய எல்லை தெரியுமா? அது வீட்டுக்கு போகிற பாதை அறிந்திருக்கிறாயா? கிட்டத்தட்ட இதே மாதிரி வார்த்தைகளை ஆமாம் முன்ன எலிகு பயன்படுத்துகிறார். உனக்கு தெரியுமா அதனுடைய எல்லைகள் தெரியுமா? வெளிச்சத்துக்கும் இருளுக்கு இருக்கிற எல்லை தெரியுமா? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயா? இல்லையா ஆண்டவரே? உன் நாட்களின் தொகை எவ்வளோ தெரியும்? எவ்வளோ நாள் நீ எவ்வளோ நாள் இப்போ இருக்க? உனக்கு எத்தனை வருஷம் வயசாச்சுப்போம்? அப்போ கேட்குற கேள்வி சில நேரங்களில் பெரியவங்க வந்து கேட்பாங்க, உனக்கு என்ன வயசாச்சு? நீ என்ன பிறந்தியா? அப்பவுமே பிறந்தியா? உனக்கு என்னவாது, உனக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா? ஏன் நீ இப்படி பேசுகிறாய்? உனக்கு தெரியாதவைகளையும் உனக்கு அறியாதவைகளையும் உனக்கு எட்டாதவைகளையும் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறவைகளையும் சர்வ பல்லவருடையதான அவன் நோக்கமும் ஞானமும் அறிவாயமனும் பேசுகிற நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம்? விமர்சிக்கிறத விட்டுடுங்க, விமர்சிக்கிறத விட்டுடுங்க, பேசுகிறத விட்டுடுங்க. ஏன் உன் வாயின் வார்த்தைகளால் உன் வாயினால் உன் மாம்சத்துக்கு அவன் ஸ்தோத்திரம் ஆமாம் கேடு உண்டாக்கிக்காத? சொல்ல, உறைந்த மலையின் பண்டகசாலைக்குள் பிரவேசித்தாயா? கல்மலையில் இருக்கிறதான பண்டகசாலை தெரியுமா? இதான் இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் வர்றதான விஷயம் இதெல்லாம். அந்த பண்டகசாலைன்னா அந்த ஆமாம், இப்போ அந்த நாட்களில் இப்போவுமே இந்த சொல்கிறோம், வட துருவம் தென் துருவத்தில் பனிக்கட்டிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்கள்லாம் அப்படி இருந்திருக்குது. அதெல்லாம் சொல்கிறார், ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். நான் ஒருத்தர் சொன்னார், இந்த அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சதும் குளிர்சாதன பெட்டி கண்டுபிடிச்சதும் இதைத்தான் ஒரு தடவை வாசிக்கும்போது, ஆபத்து காலத்தில் யுத்த காலத்திலையும் பயன்படுத்தும்படி உறைந்த மலையின் பண்டகசாலைகளை பனிக்கட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்கிறத ஒரு முறை வாசித்து பார்த்து, இந்த அணுவை அந்த அணு இந்த ஜப்பான் பக்கம் போட்டதான அந்த அணுகுண்டு தயாரிக்கிறவர் அந்த அணு வந்து சிதைந்து போகாமல் அதனுடைய அந்த செயின் ரியாக்ஷன் அது சிதைந்து போகாமல் அதை பாதுகாப்பதற்கு இப்படி ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கலாங்கிறத கண்டுபிடிப்பதற்கு இது வந்து பயன்பட்டுருக்குது. இந்த வசனம் அவர் அப்படி செஞ்சு அதை பயன்படுத்தியிருக்கார். இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன், இப்போ இந்த கொரோனா மற்ற அந்த மருந்துகள்லாம் பனிக்கட்டியில் வச்சு பாதுகாக்கப்படணும், அது குளிர் நிலையில் வைக்கப்பட வேண்டும்னு அதான் வச்சுருக்கேன். வெளிச்சம் பரவுவதற்கும் கீழ்காற்று பூமி வீசுகிறதுக்கும் வழி வச்சுருக்காரு ஆண்டவர்.
ஆமா பூமி எங்கு மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்திலும் மழை பெய்வதற்கு அக்கறை உள்ளவர். நாம நீயா போய் அங்க மழை பெய்யணும் சொன்னே இல்ல. வெள்ளத்துக்கு நீர் காலம், வெள்ளம் போறதுக்கு ஆறு போறதுக்கான வழி யார் அமைச்சு கொடுத்தா? இடி முழக்கங்களோட ஒரு மின்னலுக்கு ஆமா யார் வழி அமைச்சு கொடுத்தா? மலைக்கு ஒரு தகப்பன் உண்டு தெரியுமா? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் தெரியுமா? ஐயோ இந்த கேள்வியெல்லாம் அப்படியே நடுங்கிறார். உறைந்த தண்ணீர் யாருடையது? யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுது? ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர் யார்? இதுக்கெல்லாம் செலை செஞ்சு வச்சுட்டான் கடவுள்னு. ஆனால் தெரியும் ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாக உறைஞ்சிருக்கிறதே தெரியுமா? அப்புறம் நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் பூமி கெடுத்த ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வானத்தை வர அருமை நட்சத்திரங்களையும் சுகிருத சம்பந்தத்தை இணைக்கக்கூடுமா? இதெல்லாம் நிறைய இந்த இயற்கையை குறித்து இந்த நான் இப்போ நம்ம இன்றைக்கி இந்த தியான தின தியானங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். ஆனால் இதில் இந்த இயற்கையினுடையதான ரகசியங்கள், இயற்கையின் ஆமாம் ஸ்தோத்திரம் அறிவு இதில் ரொம்பவே ஆழங்கள். அன்றைக்கே விஞ்ஞான ரீதியில் இதை புரிஞ்சு கொள்கிறது உண்டு. அறிவியல் சம்பந்தமான விஷயங்களையும் இதில் நிறைய சொல்லப்பட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்குது பாருங்களேன். அப்போ எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ராசிகளையும் ராசிகள்னால் அந்த அந்த வால் நட்சத்திரங்கள் கோள்கள் அதனின் காலத்தில் வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தை அதை சேர்ந்த நட்சத்திரங்கள் வழி நடத்துவாயா, வானத்தில் இருக்கிற நியமங்கள் அதுக்குரிய விதிமுறைகள் உனக்கு தெரியுமா, பூமி ஆளு ஆளுகை திட்டம் பண்ணுவாள். இப்போ இதெல்லாம் இந்த வசனத்தை வச்சு இப்போ கொஞ்சமாக முயற்சி பண்ணி ஓகோ அங்கே ஒரு நியமம் இருக்குது போல தெரியுது, அதை கற்றுக்கொள்ளணும் போல தெரியுதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. ஓ கிரா இந்த புவி ஈர்ப்பு விசை இருக்குது, சந்திரனுக்கு ஒரு இசை இருக்குது, இதெல்லாம் ஒன்று ஒன்று இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது, ஒன்று ஒன்று தள்ளுது, ஒன்று ஒன்று இழுக்கு, ஒரு தள்ளு விசையும் இருக்குது, இழுப்பு விசையும் இருக்குது, இவைகளெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த தள்ளு விசையை தாண்டி நம்ம என்ன இந்த இழுப்பு விசையை தாண்டி நம்ம இன்னொரு அவருடைய தள்ளு விசைக்குள்ளே போகணும். இப்படியெல்லாம் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள், ஆழங்கள். ஏராளமான தண்ணீர் உண்மையில் சொரிய வேணும், உன் சத்தத்தை மேகங்கள் உயர்த்துவாயோ, மழை பெய்யணும்னு நீ சத்தம் போட்டு சொன்னா மழை பெய்யுமா? அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவரார், உள்ளத்துல புத்தியை கொடுத்தவர் யார்? ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்களை சொல்றார். ஞானத்தினாலே கொடி மாசிகளை அத்தனை நட்சத்திரம் இன்னைக்கு எத்தனையோ பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குங்கிறாங்க. அத்தனையும் அவர் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறார். அத்தனை பெயர்கள் அவர் அவர் தெரியுமா ஆண்டவருக்கு? தூளானது ஏகபாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றொன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாய துருத்திகளோட தண்ணீரை பொழிய பண்ணுகிறவரும் யார்? அத்தனை கேள்விக்கு இப்போ யோபுவால் ஒன்றும் செய்ய முடியாமல் நடுங்கி போய் அப்படியே கூணி குறுகி போய் ஆமாம் உட்காந்துட்டுருக்கிறார். அடுத்து மிருகங்களை பற்றி சொல்ல வரார். சிங்கத்துக்கு இறைய வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தங்கள் இடங்களை கடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவன் ஆசையை திருப்தி ஆக்குவாயாப்பா? தேவனுடைய பராமரிப்பாருங்க. சிங்கத்தை அவர் பராமரிக்கிறாராம். அதான் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து அவன் தாழ்ச்சி அடையாளம் கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும். அந்த மிருகக்கூட்டத்துக்கு கூட ஆகாரம் கொடுக்குறவரான். மிருகங்களுக்கு ஆகாரங்கள், காக்கை குஞ்சுகள் தேவன் நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவருடைய இறையை சவதரித்து கொடுக்குறவர் யார்? அப்போ தேவனுடையதான் அந்த மகிமையான எண்ணங்கள் எல்லாம் சொல்லி அவர் உயர்த்துகிறத பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அமேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய பராமரிப்பு மேன்மை எல்லாம் கேட்டவொடனே அப்படியே வாயை மூடி இந்த வாயில் கையை வச்சுக்கிட்டு யோபு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல் நடுக்கத்தோடு இருக்கிறான். நான் ஒன்றும் அறியாதவன். கடைசியாக பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எங்கே நான் 42வது இடத்த வரும்போது அந்த கர்த்தர் தொடர்ந்து அவனோடு கூட பேசுகிறார். பல விஷயங்களை எடுத்து சொல்கிறார். அதாவது இப்போ தான் புரிய ஆமாம் அது வரைக்கும் ஒத்துக்கொள்ளலை, இப்போ ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் உண்டு. என் காதில் கேட்காத சத்தங்கள் பல உண்டு. என் கண்களால் பார்க்க முடியாத அநேக வெளிச்சங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். என் வாயால் உச்சரிக்க முடியாத பல அனுபவங்கள் உண்டு. என் வார்த்தைகள் சுருக்கமானவைகள். சில அனுபவங்களை ஆமாம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மிருகமும் எப்படி எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் எப்படி எப்படி என்னென்ன ருசி இருக்குன்னு ஆறு வகையான ருசியை சொல்கிறாங்க. ஆனால் மாம்பழத்துக்குள்ளே ருசிக்கும், பப்பாளி பழத்தினுடைய ருசிக்கும், அது அந்த ருசிக்கு என்ன சொல்லுவீங்க, இந்த ருசிக்கு என்ன சொல்லுவீங்க, இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். ஆனால் ரெண்டுக்கும் பலவிதம் வார்த்தைகளே நமக்கு இல்லை. சில அனுபவங்களை சொல்ல நம் வாயில் ஆமாம் சில நம்ம அனுபவிக்கிற சில அனுபவங்களை வெளியே சொல்ல நம்ம வார்த்தைகளுக்கு கூட ஆமாம் எல்லை இருக்குது. வார்த்தைகளால் சொல்ல முடியலை.
நம்முடைய பல விதமான காரியங்கள் நம்முடைய சரத்தை தாக்குகிறது. அதனுடைய உணர் அதை நம்மால் உணர முடியவில்லை, நம்மால் உணர முடியவில்லை. யாராவது எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களே, அந்த எக்ஸ்ரே கதிர்கள் உள்ளே போகும்போது உனக்கு ஏதாவது வலிச்சிருக்குதா, அந்த உணர்வு இருக்குதா? இல்லை. அப்போ நாம் தேவனுடைய ஞானத்துக்கு உண்பதாக, மகாபிரிய தேவனுக்கு உண்பதாக நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நம்மை தாழ்த்துவோம், அவரை உயர்த்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அவருக்கு பயந்து இருப்போம், அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். யோபும் 38வது அதிகாரத்தில் இவ்வளோ நேரம் எலிகு பேசினார். கிட்டத்தட்ட 5 அதிகாரங்கள் எலிகு பேசியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி யோபு தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதான பாரங்கள் எல்லாவற்றையும் கொட்டி விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், இவ்வளோ பேர் நீ உனக்கு அறிவுரை சொன்னாலும் இந்த அறிவில்லாமல் நீ என்ன செய்கிற, ஆலோசனைகளை என்ன செய்கிற, அந்தகாரப்படுத்துகிறியே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினச்சிறார். யோபுவோட பேச ஆரம்பிக்கிறார். நான் புருஷனை போல் நீ இடை கட்டிக்கொள், நான் உன்கிட்ட கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கர்த்தர் தம்முடையதான மகத்துவத்தையும் தம்முடையதான வல்லமையையும் தன்னுடைய கிரியைகளின் ஆழங்களையும் கர்த்தர் நினைச்சுக்கிறார். யோபுடத்தில் கேட்குறார், இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இது செய்யும்போது நீ இருந்தியா, உண்டாக்கும்போது நீ இருந்தியான்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. யோபுகிட்ட கேட்குறாருன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ யோபு நினைச்சுக்கிறார், அதுக்கு ஒன்றுமே பதில் சொன்ன மாதிரியே தெரியல. இந்த நாளில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அது சொல்கிறாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கச்சக்கமான காரியங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொல்லியோ, நாம் ஞானிகள் என்று சொல்லியோ நாம் எண்ணாவதுபடிக்கு இன்னும் நம்மை நாம் குறைவுள்ளவர்கள், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது என்பதை யார் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணுமா, கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருப்போம், ஞானமாய் செயல்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்முடைய வார்த்தையினால் யாரும் காயப்படுத்தவும் வேண்டாம். நம்முடைய வார்த்தையினால் நம்ம என்ன செய்வோம், பொறுமையாக இருந்து அவைகளை நம்ம கர்த்தருடையதான செயல்களை நம்ம அதனுடைய முடிவை நம்ம கண்டு தேவனுடைய நாம் மகத்துவத்தை நாம் துதிப்போம். ஜெபிக்கலாமா? அப்போ இரக்கமும் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் மக்கு நன்றியப்பா. அப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான்ப்பா படைச்சிங்க, உண்டாக்கினீங்கப்பா. எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற கர்த்தர், கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து திட்டம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. இதன் இந்தந்த காலத்தில் இந்தந்த நாட்களில் இவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வச்சுருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே, கடலுக்கு கூட இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி நினச்சிருக்கீங்க கர்த்தாவே. அப்பா, கட்டளை கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி பார்க்குறோமேப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகத்துவத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே, கர்த்தாவே. ஆமேன் அப்பா. அது மாத்திரம் இல்லைப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். நட்சத்திரங்களையும் பேரிட்டு அழைக்கிற கர்த்தரப்பா, அவைகள் தோன்றும் காலத்தையும் அறிந்திருக்கிறவரப்பா, அவைகளுக்கு காலத்தையும் கர்த்தாவை குறித்து வச்சுருக்கிறீங்கப்பா. இந்தந்த காலத்தில் இவைகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கும் நீங்கள் கட்டளை கொடுத்துருக்குறீங்கப்பா. நீங்கள் சொல்லுகிறபடி எல்லாரும் கர்த்தாவை, எல்லா இயற்கைகளும் எல்லாமே கர்த்தாவை அப்பா இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடையதான சித்தத்தின் மையத்தில் கர்த்தாவை அமேனப்பா, எல்லா இயற்கைகளே செயல்படுகிறதப்பா. தகப்பனே, நாங்கள் ஒரு மனிதர்களப்பா, நாங்கள் கர்த்தாவை அப்பா உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தா பொறுத்திருந்து ஆமே நிதானமாக நாங்கள் செயல்பட உதவிச்சேங்க. நாங்கள் ஞானமுள்ளவர்கள் அல்லப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே ஆமேன் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தா பலப்படுத்துங்க. ஆமே, இன்னும் உடைய கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்திடல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. எதற்குமா கர்த்தா முந்தி அப்பா ஆமேன் அப்பா, காரியத்தினுடையதான அப்பா கடைத்தொகையை கர்த்தாவே ஆமேன் நோக்காமல் அதுக்கு முன்பதாக நாங்கள் எதையாவது பேசி மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களுடைய வாய்க்கு காவல் வைப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.